தினமலர் நேர்களுக்கு வணக்கம் இந்த வார வர்த்தக செய்திகளை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் பாருங்கள் பங்கு வெளியீடு எழுது பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளது இம்மாதம் முப்பதாம் தேதி துவங்கும் இந்நிறுவனத்தின் பங்கு வெளியீடு நவம்பர் ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது இந்நிறுவன பங்குகள் மும்பை மற்றும் தேசிய பங்கு சந்தைகளில் பட்டியலிடப்பட உள்ளதாகவும் நிறுவனத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியிடப்பட உள்ள பங்குகள் அனைத்துமே பங்குதாரர்களின் பங்குகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகள் இந்நிறுவனத்தில் பணியாற்றும் தகுதி வாய்ந்த ஊழியர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிறுவனத்துக்கு மொத்தம் பதிமூன்று உற்பத்தி நிலையங்கள் உள்ளன கடந்த நிதியாண்டில் நிறுவனத்தின் வருவாய் முப்பத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயாக இருந்தது நிகர லாபம் முப்பது சதவீதம் அதிகரித்து இருநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாயாக இருந்தது தயார் நிலை உற்பத்தி கூடம் டைடல் பார்க் அமைக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் வடக்காலில் தயார் நிலை உற்பத்தி கூடங்களுக்கான உள்கட்டமைப்பு கட்டுமான பணிகளை டைடல் பார்க் நிறுவனம் விரைவில் துவக்க உள்ளது இந்நிறுவனம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நிதிநுட்ப நிறுவனங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குகிறது இங்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உற்பத்தி கூடங்களை அமைத்து அவற்றை குத்தகைக்கு வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதன் வாயிலாக நிறுவனங்களின் மூலதனம் மற்றும் கட்டமைப்பு பணிகளுக்கான செலவுகள் குறையும் அதன்படி ஸ்ரீ அருகில் உள்ள ஏக்கரில் லட்சம் சதுர அடியில் பிளக் அண்ட் என குறிப்பிடப்படும் அருகிலுள்ள உற்பத்தி கூடங்களை அமைக்கும் பணியில் டைடல் பார்க் ஈடுபட்டுள்ளது இதற்கான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு மற்றும் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் தகுதியான ஒப்பந்த நிறுவனத்தை தேர்வு செய்ய தற்போது டெண்டர் கோரப்பட்டுள்ளது திட்ட செலவு நாற்பது கோடி ரூபாய் இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகளை துவக்க ஓராண்டிற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது பொருட்களுக்கும் கட்டாயம் செம்பிலான பொருட்கள் மற்றும் டின் கண்டெய்னர்கள் போன்றவற்றின் தரம் குறைந்த இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கவும் இவற்றுக்கான கட்டாய தரக் கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது செம்பு மற்றும் அதன் கலப்பு உலோகங்கள் மின் உற்பத்தி மின் பரிமாற்றம் தொலைத்தொடர்பு மற்றும் பல்வேறு மின் சாதனங்களில் பயன்படுத்தப்படுகின்றன இவை தரமானதாக இருக்க வேண்டும் தூய்மையில் எந்த வகையிலும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது கூடாது எனவே செம்பு குழாய்கள் உள்ளிட்ட பல்வேறு செம்பு பொருட்களுக்கு கட்டாய தரக்கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது இதேபோல் பல்வேறு வகையான நச்சு எளிதில் தீப்பற்றக்கூடிய மற்றும் அபாயகரமான பொருட்களை கொண்டு செல்லும் தகர ட்ரம் கண்டெய்னர் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன மேலும் இவை கழிவு மேலாண்மை சுகாதாரம் மற்றும் உணவு சேவைகள் உள்ளிட்ட தொழில்களிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன இவற்றில் கசிவுகள் கலப்படம் ஆகியவற்றால் தீ விபத்துகள் உள்ளிட்ட சேதங்களை ஏற்படாமல் பாதுகாக்க இவை தரமானதாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த அறிவிப்பு வெளியான நாளில் இருந்து வழக்கமான கால அவகாசத்தில் இருந்து சிறு தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதலாக மூன்று மாதங்களும் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதலாக ஆறு மாதங்களும் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன அரசு சேமிப்பு பத்திரம் முதலீடு ஆர்பிஐ வசதி அறிமுகம் மாறுபடும் வட்டி விகிதம் கொண்ட அரசாங்க சேமிப்பு பத்திரங்களில் ரிசர்வ் வங்கி இணையத்தின் வாயிலாக சில்லறை முதலீட்டாளர்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது மத்திய அரசுடன் கலந்தாலோசித்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இந்த பத்திரங்கள் வரி விதிப்புக்கு உட்பட்டதாகும் இத்திட்டத்தின் கீழ் தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் இணையதளத்தை பயன்படுத்தி ரிசர்வ் வங்கியில் சில்லறை நேரடி கில்ட் கணக்கு துவங்க அனுமதிக்கப்படுகிறார்கள் இதன் வாயிலாக அரசாங்க பத்திரங்களில் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சந்தைகளில் அவர்கள் எளிதாக முதலீடு செய்யலாம் இத்திட்டம் சில்லறை முதலீட்டாளர்களும் அரசு பத்திரங்களை எளிதில் வாங்க வழிவகை செய்தது தற்போது வட்டி விகிதம் கொண்ட சேமிப்பு பத்திரங்களிலும் சில்லறை முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது இவை மத்திய அரசால் வழங்கப்படும் வட்டிக்கு வர்த்தகம் செய்ய முடியாத பத்திரங்கள் ஆகும் மேலும் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து ஏழு ஆண்டுகள் முடிவடைந்தவுடன் இந்த பத்திரங்கள் திருப்பி செலுத்தப்பட வேண்டும் வங்கி டெபாசிட் குறித்து அறிவிப்பு ஒரு கோடி ரூபாய் வரையிலான அனைத்து டேர்ம் டெபாசிட்களுக்கும் முதல்வுக்கு முன்பாகவே திரும்ப பெறும் வசதியை வழங்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது தற்போது வரை பதினைந்து லட்சம் ரூபாய் வரையிலான டேர்ம் டெபாசிட் தொகைகளுக்கு இந்த வசதி வழங்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது இந்த உத்தரவுகள் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வாய்ப்பு தொகைகளுக்கும் பொருந்தும் அனைத்து வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளும் இந்த உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும் இந்த உத்தரவுகள் அனைத்தும் உடனடியாக அமலுக்கு வருகின்றன ரூபாய் பதினெட்டு லட்சம் கோடி இழப்பு தொடர் சரிவால் தவிக்கும் முதலீட்டாளர்கள் கடந்த சில நாட்களாகவே பங்கு சந்தை சரிந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆறு வர்த்தக நாட்களில் தேசிய பங்கு சந்தை குறியீட்டிய நிப்டி ஆயிரத்தி முன்னூறு புள்ளிகளை எழுந்துள்ளது விளைவு முதலீட்டாளர்கள் இந்த நாட்களில் மொத்தம் பதினேழு புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் எழுந்துள்ளனர்